ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் மஜா தமிழ் நம்ம சங்கரோட மகளுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வெளியாக இருக்குது ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க வேண்டாம் தமிழ் சினிமாவில் பல டேரக்டர்கள் இருந்தாலும் தன் படத்தில் வர பிரம்மாண்டமான காட்சிகள் மூலமாக பல லட்சம் ரசிகர்களை தன் வசம் வச்சிருக்க ஒரு இயக்குனர் தான் சங்கர் இவர் எடுத்த படங்களோட அளவு கம்மியாக இருந்தாலும் அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் தான் இருக்கும் படத்துக்கு படத்துக்கு இவரோட வசூல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போயிட்டே இருக்கும் சங்கரோட மனைவி பேர் பாத்தீங்கன்னா ஈஸ்வரி இவங்களுக்கு ரெண்டு மகள்களும் ஒரு மகனும் இருக்காங்க இதுல சங்கரோட மூத்த மகள் ஐஸ்வர்யாவுக்கு தான் பாத்தீங்கன்னா இப்ப திருமணம் நிச்சயமா இருக்கு புதுச்சேரி கிரிக்கெட் அணியனோட கேப்டனான ரோஹித் அப்படிங்கிற நபரை தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்றாங்க இவருக்கு இருபத்தொன்பது வயசு ஆகுது ரோஹித் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஎன்பிஎல் கிரிக்கெட் டீம்ல விளையாடுற மதுரை பாந்தஸ் அணியோட ஓனரோட மகன் தான் ரோஹித் லாஸ்ட்டு பிப்ரவரி மாதம் நடந்த விஜய் அசாரை சீரீஸில் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி அணி கேப்டனாக ரோஹித் இருந்தார் அதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக மும்பைக்கு எதிரான போட்டியில் அறுபத்தி மூணு ரன்கள் அடிச்சிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இவங்களோட மேரேஜ் பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தேழாம் தேதி பிளான் பண்ணியிருக்கிறத சொல்கிறாங்க இப்போ கொரோனா சுச்சுவேஷனில் மோசமாக இருக்கிறதுனால திருமணத்தை எளிமையாக பண்ணிவிட்டு ஊரடங்காக கொஞ்சம் முடிஞ்ச பிறகு வரவேற்பு நிகழ்ச்சியை கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சங்கர் பிளான் பண்ணியிருக்காராமா இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக பரவிட்டுருக்கு இதை பார்த்த பலருமே பார்த்தீங்கன்னா சங்கருக்கும் சரி அவங்களோட மகளுக்குமே சரி தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க நம்மளும் மஜா தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் கங்க்ராச்சுலேஷன் நீங்களும் விஸ் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் எவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க சீரியல் சினிமா போன்ற பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களை டெய்லியும் தேடி வரும்